திருப்புகழ் சூக்ஷுமங்கள்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க, என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு விதமான ரகசியங்களை காட்டியிருக்காங்க. அது என்ன காட்டியிருக்காங்க, ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடியது ஆறு படை வீடுகள் இல்லையா. ஆறு படை வீடுன்னு சொல்லும்போது என்னென்ன அப்படின்னு கேட்டால், எடுத்துடனே சொல்கிறது திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், மூன்றாவது பழனி கிடையாது, கீழே இருக்கக்கூடிய திருவாவினன் குடி. இந்த பேர் சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பல இடத்துல பார்த்தா ஒன்று பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன அப்படின்னு சொல்லிடுவாரா, இவரே சொல்லிடுவாரா அப்படின்ட்டு. ஒரு இடத்துல கேட்கும்போது தான் வருத்தமாக இருந்துச்சு, கீழே என்ன இருக்குது அப்படின்னு, பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னார். நொந்துட்டேன், வேதனமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு பயிற்சி இல்லாத காரணம். திரு ஆவினன்குடி, நான்காவது திருவேரகம் சுவாமிமலை, சரி, இந்த நாலும் குறிப்பிட்ட இடங்கள். அஞ்சாவதும் ஆறாவதும் இரகசியமான குறிப்புகள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குன்றுதோராடல், எங்கெல்லாம் குன்று இருக்கின்றதோ அந்த இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னா, கவனிக்கணும். இங்கே இருக்கக்கூடியவர்களில் குழந்தைகளோ அறிவில் எளியவர்கள் யாரும் கிடையாதுங்கிற காரணத்தினால இந்த விவரத்தை பகிர்ந்துக்கிறேன். ஒரு குன்றுன்னு சொல்லி மலை உச்சியில் நாம் இருக்கிறோம். மலைன்னு சொன்னால் பெருசு, குன்றுன்னு சொன்னால் கொஞ்சம் சிறுசுன்னு வச்சுக்கலாம். குன்றுன்னு சொல்லி இருக்கக்கூடிய இடத்துலையே நாம் உச்சியில் போய் நின்னோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பூமியினுடைய தொடர்பு கம்மியாகவும் வான் தொடர்பு அதிகமாகவும் நமக்கு கிடைக்கும் இல்லையா. இப்போ வான் தொடர்பானது நமக்கு அதிகமாக கிடைக்கும் போது அதில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எங்கெல்லாம் வான் தொடர்பு அதிகமாக இருக்கின்றதோ அங்கே 33 அமரர்களும் வந்துட்டு 33 வர்க்க தமரரும் அடிபேணிய குமரனுடைய தன்மையானது நிறைந்திருக்கின்றது. சரி, அந்த தன்மையினால் நமக்கு என்ன நன்மை, அது தனியாக சொல்கிறேன்னா, இது முதலானது. ரெண்டாவது எங்க அப்படின்னா, பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லும்போது ஓரிடம் கிடையாது, சோலைகள் பலதரப்பட்டது. அதில் எங்கே பழம் விளையுமோ அந்த மாதிரி இருக்கணும். மனிதர்களுடைய நடமாட்டமும் பழங்கள் சாப்பிடக்கூடிய மிருகங்களுடைய நடமாட்டமும் இருந்ததுன்னா பழங்கள் சாப்பிட்ருவாங்க, பழம் உதிராது, பழம் உதிராது, சாப்பிட்ருவாங்க. யதார்த்தமான உண்மை இல்லையா. அப்போது பழம் தானாக உதிரக்கூடிய தன்மையில் பூமி செழுமப்பட்டிருக்கணும், மரங்கள் வலுமப்பட்டிருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய இடமானது முருகன் இருக்கக்கூடிய படை வீடு, யதார்த்தமான உண்மை, ஆனால் மறைஞ்சு போயிடுச்சு. ஆச்சா, சரி, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் உண்டு. குன்றுதோரடல்னு சொல்லும்போது திருத்தணியை இன்னைக்கு முதன்மை ஸ்தலமாக வச்சு குன்றுகளுக்கெல்லாம் தனித்தன்மை வாய்ந்ததாக காமிக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, திருத்தணியுடைய பெயரே அது காட்டி கொடுத்துடும். அது திருத்தணி மலை, திருத்தணிகை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தனித்தன்மை இருக்கிற காரணத்தினால தான் அது பேர் திருத்தணி. சரி, வேற தனித்திருக்கக்கூடிய காரணத்தினால் அது திருத்தணி. எப்படிங்க தனித்திருக்க முடியும், தனித்திருக்கின்றதா அப்படின்னா, இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை, ஒரு காலத்தில் இருந்தது. எப்படி இருந்தது, மலை கீழே ஃபுல்லாக தண்ணி சூழ்ந்திருந்த காரணத்தினால அது தனியாக முளைச்சி நின்ன மாதிரி இருந்தது. அப்போது பூமியினுடைய தொடர்பானது மிகுந்த ஒரு அழகோடும் ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் நிறைந்தும் இருந்த காரணத்தினால தான் அது திருத்தணிமலை. சரி, இந்த மாதிரி குறிப்புகள் திருப்புகளில் எங்கெங்கே இருக்குது, எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைஞ்சு விரவையும் கிடக்கு. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது பல்வேறு விதமான தெய்வத்தன்மைகளுடைய குறிப்புகள் மிகுந்திருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்கிறவனு, இது கேள்வி பதில்,
என் கையில் கொஞ்சம் புஸ்தகங்கள்லாம் இருக்குது, சரியாக பதில் சொன்னால் அது கொடுப்பேன், நான் பரிசு கொடுக்குறேன். நான் கிருஷ்ணபிரான் பிறந்தது எங்கே? ஜெயிலில் இல்லையா? பாவம், குழந்தை பெற்ற பிறகு அவங்க அம்மா தேவகி கொஞ்சம் மயக்கமாக இருந்து மயக்கம் தெளிஞ்சு பார்க்குறா, புருஷன் இருக்கார், அவர்கிட்ட கேட்குறார் என்ன அப்படின்னா, குழந்தைங்க அப்படின்னா மாற்றிட்டேன், வெளியில் சந்தோஷம், வெளியில் மழை பெய்கிற மாதிரி இருக்கே அண்ணா. ஆமாம், மழையிலே தான் எடுத்துகிட்டு போனேன். மழையில் குழந்தை எடுத்துகிட்டு போனீங்களா, என்ன அந்நியாயம் அப்படின்னு சொன்னால், வேறு வழியே கிடையாது, ஆனால் நல்லா கவனிக்கணும், வெளியில் குழந்தைய நான் தூக்கிட்டு போகும்போது மேலே ஒரு அஞ்சு தலை நாகம் வந்து இப்படி படம் எடுத்து காப்பாற்றிடுச்சு, எங்கேயாவது பாம்பு வந்து படம் எடுத்து நிற்குமா, அவ்வளோ பெரிய பாம்பு எதுனா இருக்குமா, விட்டலாச்சாரியா படத்தில் கூட வராதே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு, சரி எங்கே விட்டீங்க அப்படின்னா, நந்தகோபம் வீட்டில் விட்டேன் அப்படின்னா, யமுனையை கடந்தா அப்படின்னா, ஆமாம், இவ்வளவு மழையில் யமுனைக்கு வெள்ளமே வந்திருக்குமே அப்படின்னா, வெள்ளம் வந்துச்சு ஆனாலும் கால் வச்ச இடமெல்லாம் கல் இருந்தது, எனக்கு வழி கிடச்சது, அங்கே போய் விட்டேன் அப்படின்னா, சரி ஏன் நந்தகோபம் வீட்டில் விட்டீங்க அப்படின்னு கேட்டால், அதுதான் தோணுச்சு என்னென்ன, அது சேரி, அது சேரி அப்படிங்கிறதும் கூட பார்த்தோம் அப்படின்னா, இப்போ விஜய் டிவியில் வந்து கிருஷ்ணருடைய கதையை பார்த்துட்டு பலருக்கும் ஒரு சந்தேகம் உண்டு, என்னென்னா நல்லா அலங்காரமாக தானே இருக்காங்க அப்படின்ட்டு, இது சேரியில் இருந்தது, சேரிங்கிற சொல்லே திருப்புகள் உண்டு. சரி என்ன அழகு அப்படின்னா, இவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகு தாய்க்கே உரிய ஒரு வேதனை, எந்த வேலையை சொன்னாலும் கரெக்டாக செய்ய மாட்டாரா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்போது என்ன வேண்ட அப்படின்னா, என் குழந்தைய சரியாக கூட நான் பார்க்கல, எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் கலராக இருந்த குழந்தை, இது பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கருப்பாக வேறு இருக்குது, கடவுளே என் குழந்தைய நல்லபடியாக காப்பாற்று, எந்த விதமான பின்னமோ விக்னங்களோ இல்லாதபடிக்கு காப்பாற்றி நான் திரும்பவும் என் கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டா. சரியா, குழந்தை திரும்பி வந்து தேவகியை பார்த்தானா? பார்த்தான். ஆனால் கிருஷ்ணர் பாலகிருஷ்ணராக இருந்து ஏகப்பட்ட அட்டூழியமெல்லாம் பண்ணி எல்லாருடைய மனசையும் திருடி, கதை கேட்குற நம்ம மனசையும் திருடி, அதுக்கப்புறமேட்டு அவங்க அம்மாவை பார்க்க வரும்போது என்னென்னலாம் சங்கடங்கள் நடந்துச்சு, பூதக்கி வந்து விஷம் தடவின பாலை கொடுக்குறேன்னு சொல்லி வந்து பூதக்கி செத்து போனா, சகடாசுரன் வந்தான் தானும் செத்து போனான், சூறாவளியாக வந்தாங்க போனாங்க, கழுதையாக வந்தாங்க போயிட்டாங்க, காளிங்கன் வந்தார் போயிட்டார். அப்போது இவ்வளவும் நடந்து கடைசியில் ஒரு இடத்துல என்னாச்சு அப்படின்னா, இயற்கையாக இவருடைய குறும்புலேயே பார்த்தோன்னா வேறு சிலலாம் நடந்துச்சு, தாமோதரனா பேர் பெற்றது எப்போ அப்படின்னா, மருத மரங்கள் எல்லாம் உரலோட இழுத்து வரும்போது மரம் சாஞ்சது, நல்ல வேளை குழந்தை மேலே சாயலை. சரி இவ்வளவும் நடந்துச்சு, கடைசியாக தன்னுடைய தாயை வந்து பார்க்க வரும்போது அக்ரூரர் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்தார், இவ்வளவு அதிசயங்கள் செய்திருக்கக்கூடிய குழந்தை கண்டிப்பாக தெய்வ குழந்தை, அப்படி இருக்கக்கூடிய குழந்தையை நான் பார்க்கணும்னு சொல்லி வர்றாரு, தூதாக வர்றார். இப்போ அவர் வரும்போது ரெண்டு யானைகள், கம்சன் சானூரன் யுத்தம் பண்ண வர்றாங்க, அவங்களும் போனாங்க, யானையை ஏவி விட்டாங்க, குவலைய பீட்டம்னு சொல்லி யானை பேர், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் கூட அந்த மாதிரி யோசனை பண்ண வராது, யானையினுடைய தந்தங்களை பிடிச்சி திருகினாராம், யானையினுடைய தலை திரும்பிடுச்சு, கீழே விழுந்துருச்சு, செத்து போயிடுச்சு. இவ்வளவு முடிஞ்சு தேவகியை சந்தித்த பிறகு அவர் எந்த அதிசயமே பண்ணல, இவ்வளவு வரைக்கும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையானது சிசுபாலனுடைய சிரத்தை கொய்யும் போது தான் மிகப்பெரிய ஆச்சரியம் உண்டாகதே ஆகட்டும், எந்த விதமான ஆச்சரியமே கிடையாது. நாச்சியார் திருமொழி படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ வரைக்கும் தான் இருக்குது, நாச்சியார் திருமொழி திருப்புகழ் ஆதாரமான சரியான புஸ்தகங்களை நம்ம படித்து பார்க்கும்போது இவ்வளவு தான் ஆச்சரியங்களே. ஏன் அப்படின்னா, தேவகி யாரை கும்பிட்டா? நாராயணனே வந்து தேவனாக பிறந்திருக்கான், குழந்தையாக பிறந்திருக்கார், ஓகே,
இப்போ நாராயணனை கும்பிடலை. யாரை கும்பிட்டா அப்படின்னா பதில் திருப்புகள் உண்டு. இடையர் சிறுபாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே. இதயம் மிக வாடி உடைய பிழைநாத கணபதி என் நாம முறை கூற. இதயம் மிக வாடி உடைய பிழைநாத கணபதி என் நாம முறை கூற. தமிழனுடைய இன்னொரு சின்ன ஒரு உதாரணம், நாம அப்படின்னா என்ன, பயம்னு அர்த்தம். என் நாம என் பயம் இதுதான் அப்படின்னு சொல்லி முறை வைக்கிறாள் முன்னாடி. அப்போ இதயம் மிக வாடி எப்படி இருக்காங்க, இதயம் வாடி போய் இறைவன் மகள். இப்போ இறைவன் மகள்னா என்ன அர்த்தம், தேவகி, அவங்க அப்பா பேரு தேவகன்.